இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. இப்போ சனிக்கிழமைக்குள்ளே வந்துட்டோம். இன்னைக்கு தேதி ஆகஸ்ட் 3. இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். எத்தனை பேர் ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்திரிக்க முடியும் ஃபாதர் பர்க்மன்ஸ்க்காக? எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஃபாதர் பர்க்மன்ஸ் ஐயா அதை கத்தரை எழுப்பினதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடியும்? நல்லா கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் 3 ஃபாதர் பர்க்மன்ஸ் அவர்களுடைய 75வது பிறந்த நாள். நம்ம சென்னை முழு இரவு ஜப ஐக்கியத்தில் ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபாதர் பர்க்மன்ஸ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஃபாதர். நீங்கள் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், இன்னும் நிறைய பாட்டு எழுதணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் ஆசீர்வாதமாக வைக்கணும். ஆமேன். அதனால் ஃபாதருக்காக ஒரு ஜோம் பண்ணிடலாமா? பாஸ்டர் மோகன் அவர்கள் வந்து ஃபாதர் பர்க்மன்ஸ் அவர்களை பிளஸ் பண்ணி ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லார் கைகளை உயர்த்தி ஃபாதர் பர்க்மன்ஸ் அவர்களை மனதிலே நினைத்து, ஆண்டவர் அடிக்கடி நம்முடைய மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள், ஆராதனை நடத்தியிருக்கிறார்கள், இன்னும் தொடர்ந்து அவர்கள் வருவார்கள். நம்ம எல்லார் கை உயர்த்தி ஃபாதர் பர்க்மன்ஸ் அவர்களை இன்று விசேஷமாய் இந்த நடுநிசையில் அவரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அவருக்கு தீர்க்க ஆயுசை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. அவருடைய கால்களில், கரங்களில், அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் நல்ல பலனை கட்டளையிடுவாராக. அவருடைய இரத்த ஓட்டத்தை சீராக்குவாராக. அவருடைய அவயவங்களில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆண்டவர் பலப்படுத்துவாராக. அவருடைய ஊழியத்தில் ஆண்டவர் அதிகமாய் அவரை முந்திய விட இந்த வயதில் எடுத்து பயன்படுத்துவாராக. அவருக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் எடுத்து போடுவாராக. ஆண்டவரை இன்னும் அதிகமான பாடல்களை கொடுத்து சபைகளெல்லாம், நாடுகளெல்லாம், பல உலகமெல்லாம் பாடத்தக்கதான கிருபை வரங்களை கொடுத்தீர், பாடல் வரங்களை கொடுத்தீர், பாடல்களினாலே எல்லா சபைகளையும் ஆராதிக்க வைத்தீர். அவரை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நீர் வைத்தபடியினாலே ரெண்டு கைகளை உயர்த்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை கண்ணீரோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட பாத்திரங்களை எங்கள் மத்தியில் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள் இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம், அவருக்குள் இருக்கிற தாழ்மைக்காக ஸ்தோத்திரம், அவருக்குள் இருக்கிற அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம், அவருக்குள் இருக்கிற சந்தோஷத்துக்காக ஸ்தோத்திரம், அவருக்குள் இருக்கிற ஆடல் பாடலுக்காக ஸ்தோத்திரம், அவருக்குள் இருக்கிற பயபக்திக்காக ஸ்தோத்திரம். அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஜப தோட்டத்திலே ஆண்டவரே அவரோடு கூட நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய சகோதரர்களை ஆசீர்வதித்தருளும். கர்த்தருக்காக ஆண்டவரை திருமணம் பண்ணாமல் உமக்காக வாழ அவரை நீர் பிரித்தெடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தை அவர் காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் அவருக்கு அபிஷேகம் பல மடங்கு அதிகரிக்கட்டும். அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வாஞ்சையாகிய அற்புதமும் அடையாளமும் அவர் பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே ஜனங்களுக்குள் நடைபெறும்படியாக ஜெபிக்கிறோம். ஜனங்கள் ஆறுதல் அடைந்து கண்ணீர் துடைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சரியான வார்த்தையை தீர்க்க தரிசனமாக மக்களுக்கு பாடும்போதே கொடுக்க அவருக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு இன்னும் அவரை இந்த ஆண்டிலே பல மடங்கு பயன்படுத்தும்படி நாங்கள் எல்லாரும் ஒருமுனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமம் அவர் மூலமாய் மகிமைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.